முரண்கள் இருக்கு. எப்படின்னா, அம்பேத்கர்ங்கிற பேர் வந்து அம்பேத்கருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் பெயர் அப்படிங்கிறது தான் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதையும் மறுத்து புத்தகங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. அவருடைய பிறந்த ஊர் பேர் வந்து அம்பாவடே, அம்பாவடேகர் என்று தான் அவர் அழைக்கப்பட்டார். பின்னாளில் அம்பேத்கர் என்று அழைக்கப்பட்டார். அம்பேத்கர் என்கிற பெயரில் எந்த ஆசிரியரும் அம்பேத்கருக்கு பாடம் சொல்லித்தரவில்லை, அது தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது, திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து. அதற்கான ஆதாரங்கள், அதற்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அம்பேத்கர் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர் என்றும், அவர்தான் பீமாராவ் ராம்ஜிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர் என்றும், அதனால் நன்றி உணர்ச்சியோடு அந்த ஆசிரியரின் பெயரை இவர் தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டார் என்றும் ஒரு பதிவு இருக்கிறது. ஆனால் அது தவறு. அவ்வாறு அவருக்கு அப்படி ஒரு ஆசிரியர் அவருக்கு யாரும் இருந்ததில்லை, அப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அது யார் உருவாக்கிய கருத்துருவோ தெரியவில்லை. அம்பாவடே என்பது ரத்னகிரி மாவட்டம், மராட்டிய மாநிலத்தில் அம்பாவடே என்கிற சிற்றூரில் பிறந்தவர், அவருடைய சொந்த ஊர். ஆனால் அவர் பிறந்தது வந்து ஒரு இராணுவ குடியிருப்பில் பிறந்தார், அது வேற இடம். அது மாவோன்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வேற. அவருடைய கிராமத்தின் நினைவாக அந்த பெயர் அவருக்கு. இப்போ எங்கே ஆற்காட்டார்னு சொல்கிறாங்க, பன்ருட்டியார்னு சொல்கிறாங்க இல்லையா, பேர் ஊர் பேரை சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு வழக்கம் இருந்திருக்கும் போல்றது. அம்பாவடேகர்னு அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர் என்று ஆனார், பின்னாளில் அதுவே அவருக்கு பெயராக நிலைத்து போனது என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது.